வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வேண்டாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற முழக்கத்தோடு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 25 லட்சம் தபால்களை சேகரித்து பொதுமக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் கையெழுத்து பெற்று முகவரி பெற்று இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு அனுப்புவதற்குண்டான இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு சென்னையில் இந்த போராட்டம் நிறைவு செய்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மூர்க்கத்தனமாக தமிழக மக்கள் மத்தியில் திணிப்பதற்கு மத்திய அரசு எல்லா மட்டத்திலேயும் முயற்சி செய்கிறது. குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மத்திய அரசு பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்து தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியத்தை இன்றைக்கு சவக்குழியை தள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்றினா தமிழகம் நிச்சயமாக பாலைவனமாகவும், ஆகவே தான் இதை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இந்த போராட்டம் வலுவான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து மத்திய அரசு உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யணும், இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி டெல்லிக்கு வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு வலுவான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இப்போ சமீப காலமாக இதே பிரச்சனை வந்து இத்தனை நாள் விட்டு வச்சிருக்க காரணம் என்ன? உங்கள் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வரைக்கும் வந்து வர செவிசாய காலத்தை இப்போ மட்டும் திடீர்னு வந்து நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கடந்த காலங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கதிராமங்கலம் நெடுவாசலில் மீத்தேன் எடுப்பதற்கு எதிராக மக்கள் போராடினப்பையும் இங்கே இளைஞர் பெருமக்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துச்சு. இதற்கு முன்பே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களையும் கலந்துகிட்டோம். திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் இளைஞர் பெருமன்றம் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்திருக்கிறோம். இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டங்கிற பொதுப்பேரில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிற இந்த சூழலில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தற்போது தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். உங்களுடைய இயக்கம் மட்டும்தானா இல்லை ஒத்துழைப்பு? பல்வேறு அமைப்புகள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பூவுலகம் நண்பர்கள் நடத்துறாங்க, பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் நடத்துறாங்க, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இது போன்ற அமைப்புகள்லாம் அவங்க மட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரு விரிவடைந்த போராட்டமாக மாற்றிருக்கிறோம். செவிசாய்க்காத பட்சத்தில் அடுத்த முடியாது. செவிசாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அணிதிரட்டி அங்கு அழைத்து செல்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லி மறுநாளே மத்திய அரசு மீண்டும் 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்குண்டான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இது ஒரு கோமாளி அரசாக தான் இருக்குது. இது வந்து மத்திய அரசுக்கு அடிமை அரசாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒழிய எந்த விதமான உறுதியானையும் நடவடிக்கை இந்த அரசு எடுக்காது. இப்போ முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி காவிரி டெல்டா பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை சந்தித்து வாக்குறுதி கொடுப்பதற்கு தயாராக இருக்காரா? நிச்சயமாக இல்லை. இவர் ஒன்று சொல்லுவார், ஆனால் மீண்டும் மத்திய அரசு மறுநாள் அதுக்கு எதிரான அறிவிப்பு தான் வெளியிடுவாங்க. இவர் உடனே வந்து அதை வந்து பூசி மெழுகி அமைதி காத்துருவார். இப்படிப்பட்ட அரசாக தான் இருக்குது.